இப்போ என்ன பார்க்க போறோம்னா வெண்படம் வந்து போட போறோம். வெண்படம் அப்படிங்கிறது வென் டயகிராம். வென் டயகிராம்ல இங்க LHS இந்த பகுதி வந்து RHS. LHSல 3 சார் 2 RHSல 3 வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த செகண்ட் ஃபிஃப்த் எப்பவுமே சேமா இருக்கும். இந்த இதனுடைய ஃபிகர் வந்து எப்பவுமே இந்த வடிவம் வந்து சேமா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் இல்லையா, இந்த டாப்பில் தான் எழுதிக்கணும், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வரையக்கூடியது ஏ யூனியன் பி, நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் பி ஹோல் டேஷ். இப்போ இந்த மாதிரி ஹோல் டேஷ் அப்படின்னாவே யூ டேஷ் மைனஸ் ஏ யூனியன் பி, பட் இது எழுதணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இப்போ இது எழுதிட்டோம், ஏ யூனியன் பி எழுதிட்டோம், ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் ரிட்டன். தென் நெக்ஸ்ட்டு ஏ டேஷ். ஏ டேஷ்னா என்ன, யூ மைனஸ் ஏ. தென் பி டேஷ், பி டேஷ்னா யூ மைனஸ் பி. தென் ஏ டேஷ், இங்கே யூனியன் வந்தால் இங்கே என்ன வரும், இன்டர்செக்ஷன் வரும். இதெல்லாம் எழுதி ரெடியாக வச்சுட்டோம். செகண்டும் ஃபிஃப்த்து சேமாக இருக்கும். இப்போ ஏ யூனியன் பி அப்படின்னா இந்த மாதிரி யூனியன் வந்தால் ஃப்ரெண்ட்ஸ்னு ஞாபகம் வச்சுக்க, ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்க. யூனியன் அப்படிங்கிறது தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் யார் ஃப்ரெண்ட்ஸு, ஏவும் பியும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அவங்க அப்படியே ஜாயின் நல்லா ஹாப்பியாக இருக்கிறாங்க என்ன. இது ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஏ யூனியன் பி. நவ் ஏ யூனியன் பி ஹோல்டர்ஸ்னா எனிமி என்ன, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆப்போசிட்டு எனிமீஸ். இந்த எனிமீஸ் அந்த இப்போ இவங்க தான், இவங்க தானே ஃப்ரெண்ட்ஸு, அப்போ இவங்களோட எனிமீஸ் எல்லாம் எங்கே இருப்பாங்க, அந்த இந்த பகுதி போக மிச்சம் இருக்கிற இடமெல்லாம் எனிமீஸ். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா இதை இப்படி போட்டுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அவங்க நெருங்கவே முடியாது. ஸோ எனிமீஸ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறனால அவங்க பக்கத்துலேயே போக முடியாது. இது வந்து தனியாக இப்படி இருக்கும். சின்ஸ் தே ஆர் ஆல் எனிமீஸ் தே கான்ட் டச் தோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ளே போக முடியாது. தென் நெக்ஸ்ட்டு இப்போ செகண்டு ஃபிஃப்த்து சேமா, அதனால் வேறு லாஜிக்கெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம், அப்படியே ஜஸ்ட்டு ஷர்ட் பண்ணிக்க, நோ லாஜிக், ஜஸ்ட் இப்படி ஷர்ட் பண்ணிட்டேன் அவ்வளோதான். இன்னும் நமக்கு ரெண்டே ரெண்டு தான் இருக்குது. தென் ஏடேஸ், ஏடேஸ் அப்படின்னாவே எனிமி அப்படின்னு வச்சுக்கேன். இந்த மாதிரி டேஷ் போட்டு வந்தாவே இதை எனிமி அப்படிங்கிற நொட்டேஷனில் வச்சுக்கலாம். அப்போ ஏடேஸோட எனிமியெல்லாம் யார் எங்கே இருப்பாங்க, இதுதானே ஏ, திஸ் இஸ் ஏ. இவங்களோட எனிமீஸ் எல்லாம் எங்கே, ஏ விட்டுட்டு மற்ற பக்கம் எல்லாமே இருப்பாங்க, ஏன்னா இந்த எனிமீஸ் வந்து ஏவை டச் பண்ணவே முடியாது. அப்போது இந்த இடத்துல ட்ரா பண்ணிக்க, எனிமீஸ்கெல்லாம் ஒரு கலர் கொடுத்துரு, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு கலர் வந்து நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இதுதான் வந்து, ஸோ ஏயோட எனிமீஸ் ஏவை டச் பண்ண முடியாது, ஹி இஸ் வெரி பிரில்லியன்ட் ஸ்ட்ராங்கர், ஸோ ஹி தே கான்ட் டச் தம், அதனால் அந்த உள்ளே வந்து போயிடவே முடியாது. தென் பி டேஷ்னா, டேஷ்னாவே என்ன சொன்ன, எனிமீஸ், யாரோட எனிமீஸ், பியோட எனிமி. அப்போ இந்த பி வந்து பியை யாரும் டச் பண்ண முடியாது, ஹி இஸ் ஸ்ட்ராங்கர், ஹி இஸ் ஸ்ட்ராங்கர், அதனால் அந்த பகுதிக்குள்ளேயே போகக்கூடாது. எனிமீஸ் எல்லாம் அவுட்டரில் தான், இதெல்லாம் பி டேஷுக்கு பியோட எனிமீஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க, பியை டச் பண்ணவே முடியாது அவங்க, பிகாஸ் ஹி இஸ் எ ஸ்ட்ராங் பர்சன். ஸோ அதனால் ஒன்றும் பண்ணணும், வெளியில் தான் இருந்து பார்க்க முடியும். அப்போ அவ்வளோதான், இப்போ இது ஓவர். இது சரியாக தெரியல அப்படின்னா இந்த இடத்துல இப்படி எழுதிக்கணும். ஓவர்.